உயிர்மை படிப்பதற்கு நடுநிலையோடு முன்னாடி நடத்துகிறத ஒரு பெயர் வாங்கியிருந்த மனுஷபுத்திரன் அவர்கள் வந்து அவருடைய நடுநிலைத்தன்மை வந்து மக்கள்கிட்ட வந்து உண்மையிலேயே நடுநிலைத்தன்மையாக தான் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் அறிவாளிகள் மத்தியில் பரவுனதுனால இறையன்பு மாதிரியான ஒரு நேர்மைக்கு பெயர் போன பல பேர் வந்து தன்னுடைய எழுத்துக்களை அவருடைய பதிப்பகத்தில் வெளியிட்டாங்க. நேர்மை தவறாத அவர் இறையன்பு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவருடைய எழுத்துக்கள்லையும் செயல்பாடுகள்லையும் நடைமுறையில் வந்து சாத்தியமாக இவ்வளோ பதவியில் இருக்கும்போதும் வெளிப்பட்டுருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு நேர்மையான கருதின மனுஷபுத்திரன் அவர்கள் வந்து கடந்த சில வாரங்கள் சில வருடங்களாக அவருடைய பேச்சு நடவடிக்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஒரு கட்சி நல்லதோ கெட்டதோ நல்லதுன்னு பாராட்டு நல்லது செய்கிறதை பாராட்டின பிறகு அதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய எல்லா கெட்டதுமே நல்லதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாமரத்தனமையான பிராண்ட் அடிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு மனநிலை தான் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்கூட்டாக பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பதிப்பகத்தில் வெளியிட்டுட்டேன் நம்ம புத்தகத்தை அப்படின்னு சொல்லி தினம் தினம் வருத்தப்பட்டிருக்கிறதாலாம் எனக்கு தோணுது இந்த அறிக்கையை பார்க்கும்போது. அதனால தான் இவருடைய பதிப்பகத்தில் தான் பெரும்பாலான புத்தகங்கள் இருக்குது. ஆட்சி வந்து டிஎம்கே வந்துட்ட பிறகு இவருடைய அழுத்தங்கள் இருந்துச்சுன்னா பெரும்பாலும் வந்து இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அந்த கட்சிக்கு இவர் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த அறிக்கையை முன்கூட்டியே வெளியிடுறாரு. ஸோ இது பொதுவான அறிக்கை அப்படிங்கிறத தாண்டி இந்த பொது அழுக்கான அறிக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்க தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.